நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம் அறிவியல் சமூக அறிவியல் இதிலிருந்து முக்கியமான 20 வினாக்கள் டெஸ்ட் முறையில் நம்ம பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வினாக்களோட விடைகளை நீங்கள் ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பான முறையில் இது ஒரு டெஸ்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவோட இறுதியில் விடைகளை கொடுக்குறேன், நண்பர்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த 20 வினாக்களில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் தரமான முறையில் புக் வைஸாக படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட சேனலை இதுபோல் வினாக்களை பெற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக கிடச்சிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிக குறைவான தட்பவெப்ப நிலையில் காணப்படும் வாயுநிலை போன்ற பருண்பொருட்களின் நிலை என்பது ஆப்ஷன் ஏ திண்மம், ஆப்ஷன் பி பிளாஸ்மா, ஆப்ஷன் சி போஸ் ஐஸ்டீன், ஆப்ஷன் டி திடப்பொருள். விடையை ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ரிக்ஸியா தாவரம் என்பது என்ன? ரிக்ஸியா தாவரம் என்பது என்ன? ஆப்ஷன் ஏ பூக்கும் தாவரம், ஆப்ஷன் பி பூவா தாவரம், ஆப்ஷன் சி மூடிய விதை தாவரம், ஆப்ஷன் டி திறந்த விதை தாவரம். ரிக்ஸியா தாவரம் என்பது என்ன? விடையை நோட் பண்ணிக்கோங்க. லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கும் கால்வாய் எத்தனை டிகிரி கால்வாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 6 டிகிரி கால்வாய், ஆப்ஷன் பி 8 டிகிரி கால்வாய், சி 9 டிகிரி கால்வாய், டி 10 டிகிரி கால்வாய். லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கும் கால்வாய் எது? முதன் முதலாக இடம்பெயர்ந்த மனிதன் யார்? ஆப்ஷன் ஏ ஹோமோ எரெக்டஸ், பி நியாண்டதல், சி ஹோமோ செப்பியன்ஸ், ஆப்ஷன் டி குரோமனக்னாஸ். முதன் முதலாக இடம்பெயர்ந்த மனிதன் யார்? விடைகளை நோட் பண்ணிக்கோங்க. தற்போது வரை செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ள மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? தற்போது வரை செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ள மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 6, பி 7, சி 8, டி 5. விடைகளை நோட் பண்ணிக்கோங்க. மிக குறைவான மழைப்பொழிவையும் பெரும் பகுதி என அழைக்கப்படும் பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிக குறைவான மழைப்பொழியும் பகுதி என அழைக்கப்படும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மவுன்சின்ராம், ஆப்ஷன் பி பீகார், ஆப்ஷன் சி ஜெய்சல்மர், ஆப்ஷன் டி கரூர். குறைவான மழைப்பொழிவை பெறும் பகுதி. உருளும் கோல் என அழைக்கப்படும் கோல் எது? ஆப்ஷன் ஏ வியாழன், ஆப்ஷன் பி புதன், சி நெப்டியூன், டி யுரேனஸ். உருளும் கோல் என அழைக்கப்படும் கோல் எது? விடைகளை நோட் பண்ணிக்கோங்க. சந்திராயன் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 2006, பி 2008, சி 2010, டி 2013. அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர்? ஆப்ஷன் ஏ கேலக்சி, ஆப்ஷன் பி அஸ்ட்ராலஜி, ஆப்ஷன் சி காஸ்மாலஜி, ஆப்ஷன் டி சிஸ்டமாலஜி. அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர்? கூடுதல் விலைக்கு பொருட்களை விற்றல் தவறானது எனும் கோட்பாடுகளை எடுத்துரைக்கும் நூல் எது, சங்ககால நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மதுரை காஞ்சி, பி பட்டினப்பாலை, சி புறநானூறு, டி அகநானூறு. கூடுதல் விலைக்கு பொருட்களை விற்றல் தவறானது எனும் கோட்பாடை எடுத்துரைக்கும் நூல் எது? வெளியே நோட் பண்ணிக்கோங்க. இந்திய தொழில் துறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1829, ஆப்ஷன் பி 1861, சி 1892, டி 1939. இந்திய தொழில் துறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஏரிகளின் மாவட்டம் என அழைக்கப்படும் மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சென்னை, பி காஞ்சிபுரம், சி நாகை, டி தேனி. ஏரிகளின் மாவட்டம் எது? உலக உணவு தினம் அனுசரிக்கப்படும் நாள் எப்பொழுது? ஆப்ஷன் ஏ 16, ஆப்ஷன் பி 10 நவம்பர், ஆப்ஷன் சி 26 ஜனவரி, டி 10 டிசம்பர். உலக உணவு தினம் அனுசரிக்கப்படும் நாள் எப்பொழுது? ஏலிசை வல்லான் என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ செங்குட்டுவான்,
பி கரிகாலன், சி இளஞ்செழியன், டி பாண்டியன். ஏலிசை வல்லான் என அழைக்கப்படுபவர் யார்? பௌத்த மதம் மகாயனம் ஹீனயனம் என இரண்டு பிரிவுகளாக பிளவுற்ற பௌத்த பேரவை எத்தனாவது பேரவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ முதல் பேரவை, ஆப்ஷன் பி இரண்டாம் பேரவை, சி மூன்றாம் பேரவை, டி நான்காம் பேரவை. பௌத்த மதம் மகாயனம் ஹீனயனம் என இரண்டு பிரிவுகளாக பிளவுற்ற பௌத்த பேரவை எத்தனாவது பேரவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. புத்தரின் ஆளுயரச் சிற்பம் உள்ள பாமியான் மலை தற்போது உள்ள நாடு எது? பாமியான் மலை தற்போது உள்ள நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாகிஸ்தான், பி ஆப்கானிஸ்தான், சி இலங்கை, டி பூடான். குப்த வம்சத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்? குப்த வம்சத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்? ஆப்ஷன் ஏ ஸ்ரீகுப்தர், பி விஷ்ணுகுப்தர், சி சந்திரகுப்தர், டி குமாரகுப்தர். வரிகளை நோட் பண்ணிக்கோங்க. மக்களாட்சியின் பிறப்பிடம் என்பது? ஆப்ஷன் ஏ கிரேக்கம், பி பாரிஸ், சி ரோமானியம், டி ஆப்பிரிக்கா. மக்களாட்சியின் பிறப்பிடம் என்பது? ரிக்வேத காலத்தில் ஹிரண்யா என அழைக்கப்படும் உலோகம் எது? ஹிரண்யா என அழைக்கப்படும் உலோகம் எது? ஆப்ஷன் ஏ தங்கம், பி வெள்ளி, சி இரும்பு, டி செம்பு. விடை எது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புத்தரின் உருவங்களை வணங்கியவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆப்ஷன் ஏ மகாயான பிரிவினர், பி ஹீனயான பிரிவினர், சி சைத்தன்ய பிரிவினர், டி தேரவாதம் பிரிவினர். புத்தரின் உருவங்களை வணங்கியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட விடைகளை நோட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வினாக்குரிய விடைகளை பார்க்கலாம். விடைகளில் உங்களுக்கு எத்தனை மார்க் வருது அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் சொல்ல சொல்லுங்கள். அதே போல் இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் சொல்ல சொல்லுங்கள். மிக குறைவான தட்பவெப்ப நிலையில் காணப்படும் வாயு நிலை போன்ற பருண்பொருட்களின் நிலை என்பது என்ன அப்படின்னா போஸ் ஐன்ஸ்டீன். இதோட விடை போஸ் ஐன்ஸ்டீன். ரிக்ஸியா தாவரம் என்பது எவ்வகையான தாவரம் அப்படின்னா பூவா தாவரம். ரிக்ஸியா தாவரம் என்பது பூவா தாவரம். லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கும் கால்வாயின் பெயர் என்ன அப்படின்னா 9 டிகிரி கால்வாய். லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கும் கால்வாய் 9 டிகிரி கால்வாய். முதன் முதலாக இடம்பெயர்ந்த மனிதன் யார் அப்படின்னா ஹோமோ எரெக்டஸ். முதன் முதலாக இடம்பெயர்ந்த மனிதன் ஹோமோ எரெக்டஸ். தற்போது வரை செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ள மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 6. தற்போது வரை செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 6. தமிழை செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட வருடம் எப்பொழுது அப்படின்றத கிழக்கமான சொல்ல சொல்லுங்கள். மிக குறைவான மலைப்பொழிவை பெறும் பகுதி இந்தியாவில் எது அப்படின்னா ஜெய்சல்மார். மிக குறைவான மலைப்பொழிவை பெறும் பகுதி வந்து ஜெய்சல்மார், ராஜஸ்தானில் இருக்குது, பாலைவன பகுதி. உருளும் கோள் என அழைக்கப்படும் கோள் எது அப்படின்னா யுரேனஸ். உருளும் கோள் என அழைக்கப்படும் கோள் யுரேனஸ். சந்திராயன் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னா 2008. சந்திராயன் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு 2008. அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர் அப்படின்னா காஸ்மாலஜி. அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு காஸ்மாலஜி என பெயர். கூடுதல் விலைக்கு பொருட்களை பெற்றல் தவறானது எனும் கோட்பாடை எடுத்துரைக்கும் சங்ககால நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை. கூடுதல் விலைக்கு பொருட்களை விற்றல் தவறானது எனும் கோட்பாட்டை எடுத்துரைக்கும் நூல் பட்டினப்பாலை. இந்திய தொழில் துறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1861. இந்திய தொழில் துறை 1861. ஏரிகளின் மாவட்டம் என அழைக்கப்படும் மாவட்டம் எது அப்படின்னா காஞ்சிபுரம். ஏரிகளின் மாவட்டம் என அழைக்கப்படும் மாவட்டம் காஞ்சிபுரம். உலக உணவு தினம் அனுசரிக்கப்படும் நாள் எப்பொழுது அப்படின்னா 16 அக்டோபர். உலக உணவு தினம் 16 அக்டோபர். ஏலிசை வல்லான் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா கரிகாலன். ஏலிசை வல்லான் என அழைக்கப்படுபவர் கரிகாலன். பௌத்த மதம் மகாயனம் ஹீனயனம் என இரண்டு பிரிவுகளாக பிளவுற்ற பௌத்த பேரவை எத்தனாவது பேரவை அப்படின்னா 4ஆம் பௌத்த பேரவையில் தான் மகாயனம் ஹீனயனம் அப்படின்னு இரண்டு பிரிவுகளாக பிரிந்திருக்கும்.
புத்தரின் ஆளுயரச் சிற்பம் உள்ள பாமியான் மலை தற்போது உள்ள நாடு எது அப்படின்னா ஆப்கானிஸ்தான். பாமியான் மலை உள்ள நாடு எது அப்படின்னா ஆப்கானிஸ்தான். இது 2008. அதில் வந்து சில பல இடைஞ்சல்கள் மூலமாக சின்ன சின்னதாக அழிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு தகவலும் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. குப்த வம்சத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார் அப்படின்னா விஷ்ணுகுப்தர். குப்த வம்சத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார் அப்படின்னா விஷ்ணுகுப்தர். குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர். அதே போல் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா குமரகுப்தர். மக்களாட்சியின் பிறப்பிடம் என்பது எது அப்படின்னா கிரேக்கம். மக்களாட்சியின் பிறப்பிடம் என்பது கிரேக்கம். ரிக்வேத காலத்தில் ஹிரண்யா என அழைக்கப்படும் உலோகம் எது அப்படின்னா தங்கம். ரிக்வேத காலத்தில் ஹிரண்யா என அழைக்கப்படும் உலோகம் தங்கம். புத்தரின் உருவங்களை வணங்கியவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா மகாயான பிரிவினர். மகாயான பிரிவினர் வந்து புத்தரை உருவமாக வணங்கியிருப்பாங்க. ஹீனயான பிரிவினர் பார்த்தீங்க அப்படின்னா புத்தரின் கொள்கைகளை மட்டுமே எடுத்துகிட்டு புத்தரை வணங்கியிருப்பாங்க. இந்த வினாக்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இந்த 20 வினாக்களில் நீங்கள் எத்தனை வினாக்களுக்கு சரியாக பதில் செய்யுங்க அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்மளோட சேனலில் இது போல வினாக்களை பெற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள், நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.